நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ரியோவுக்கும் ஆர்ஜே விக்கிக்கும் பணம் மட்டும்தான் பிரதானம். ராதா ரவி அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே அலைக்கா கூட்டு வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் நான் தர்றேன், நீங்கள் ஒரு மூணு டாஸ்க்கை நல்லபடியாக முடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மூணு டாஸ்க் என்ன, அந்த மூணு டாஸ்க்கு பின்னணியில் இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன அப்படி என்பது தான் இந்த படத்தின் கதை. படத்தோட ஒரு ஷாட்டில் ஒரு முகம் வந்துட்டு போனால் அந்த முகம் கூட ஏதோ ஒரு யூடியூப் சேனலோட முகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி முகங்களுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லைங்கிறனால ஒவ்வொருத்தங்க இன்ட்ரோ ஆகும்போது தியேட்டரில் சரியான கிளாப்ஸ், குறிப்பாக நாஞ்சில் சம்பத்து சித்துலாம் இன்ட்ரோ ஆகும்போது பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் தியேட்டரில் தெரிஞ்சுது. ரியோவுக்கு கண்டிப்பாக அவர் ஹீரோவாக தேறிடுவார். ஆர்ஜேவிக்கு வந்து இன்னொரு சதீஷாக தான் மாறுவார் போல், இன்னொரு விவேகா இன்னொரு வடிவேலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதுக்கு அவர் நிறையா உழைக்கணும். ராதா ரவி வழக்கம் போல் அவர் கொடுத்த கேரக்டரை அப்படி தூக்கி ஜம்முன்னு நிப்பாட்டிருக்காரு. ராஜ்மோகனுக்கும் சித்துவுக்கும் ஒரு பெரிய கேரக்டர் இல்லை, ஆனால் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தர்றீங்கன்னா தர்றீங்களா சார்? ஆர்கே நகர் இடைத்தேர்தலை வச்சு ஒரு ட்ராமா இதில் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ட்ராமா காட்சிகளில் எப்படி நம்பகத்தன்மை இல்லையோ அதே மாதிரி அதில் வர நாஞ்சில் சம்பத்துடைய நடிப்பு மேலேயும் பெரிய நம்பகத்தன்மை இல்லை. இருந்தாலும் துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரே அதிருது. ராதா ரவி ஹீரோவுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு பின்னாடி இருக்க காரணம் சரியாக சொல்லப்பட்டிருக்க தான் இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் கோடிட்டு இடங்களை மட்டுமல்ல, கோடே போட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட புழுகு மூட்டைகளும் பொய் பூசலும் படம் ஃபுல்லாக இருக்குதான். ஒரு இடத்துலலாம் நாஞ்சில் சம்பத் வந்து சொல்லுவார், நான் ஓட்டு போடுறவனுக்கு ரூபா கொடுக்கல, ஓட்டு என்றவனுக்கே ரூபா கொடுத்துட்டேன், உனக்கு என்ன நம்பரில் தேவையோ அந்த நம்பரில் ஜெயிச்சிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் ஒரு விஷயத்த அதில் அண்ணன் சீமா ஸ்டைலில் சொல்லணும்னா, நுட்பமாக சிந்திச்சு பார்த்தா நிறைய அரசியல் இப்போ உள்ள நடைமுறையில் அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அதனால் அந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதல் ஆயிடுது. நம்மளை சுற்றி எதுவும் நடக்குதா? இது ஏற்கனவே யூடியூப்பில் பல பேர் துவச்ச டீம்ங்கிறதுனால இந்த படத்துலேயும் பல அரசியல்வாதிகளை வச்சு செஞ்சுருக்காங்க. படத்தோட திரைக்கதை அதுக்காகவே செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாருமே இப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் யாராவது ஒருத்தர் தடுத்து நிறுத்தணும்ல, அந்த யாராவது ஒருத்தர் நீங்களே இருக்கலாம்ல. ரொம்ப சீரான திரைக்கதை அப்படின்னு சொல்ல முடியலட்டாலும் கண்டிப்பாக இது ஒரு போரான திரைக்கதை கிடையாது. படத்தோட ஓட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாமே பணம் தான், பணத்தை தவிர அங்கே ஒரு கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் சொல்லி ஜனநாயகம் மீதான ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு இழக்க வச்சாலும் முடிவில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ்னா, அநியாயம் நடக்கும்போது அதை எதிர்த்து முன்னுரை எழுத ஒருத்தர் வந்துட்டோம்னா முடிவுரை ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பாரேன்.